எல்லா நோய்க்கும் தீர்வு இருக்கிறது. பொதுவாக நம்ம ஒரு பல விஷயங்கள் நம்மளுடைய வீட்டில் நடந்துகிறக்கூடிய சில கஷ்டங்கள், அதுக்கான தீர்வை நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கான தீர்வையும் நம்ம சில நேரங்களில் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் என்னைக்காவது நம்ம நோய்களுக்கு பற்றி இது வரைக்கும் நம்ம சிந்திச்சிருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏதாவது ஒரு நோய்க்கு நமக்கு ஒரு சக்கரை நோயாக இருக்கட்டும், பிபியாக இருக்கட்டும், கொலஸ்ட்ரால் இருக்கட்டும், இதய நோயாக இருக்கட்டும், கல்லீரல் நோயாக இருக்கட்டும், கேன்சர் என்று சொல்லக்கூடிய புற்றுநோயாக இருக்கட்டும், இது வரைக்கும் நம்ம நோய் அப்படின்றது அது தீர்வு தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். இந்த நோய்களுக்கெல்லாம் நம்ம வந்து தீர்வு தேடி ஓடி நம்ம அதிலிருந்து விடுதலை அடைஞ்சிருக்கோமா அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்றது தான் பதில் இருக்கு. கண்டிப்பாக எல்லா நோய்களுக்குமே நம்ம வந்து தீர்வு இருக்கிறது. எதன் அடிப்படையில் நம்ம நோய் உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணவின் பழக்க வழக்கங்கள், வாழ்க்கை முறையுடைய சீர்கேடு, இந்த ரெண்டு தான் காரணம் நோய் உருவானதுக்கு. இதை ரெண்டையும் சீர்படுத்திக்கிட்டாலே நோயை தடுத்து நோயை குணப்படுத்திடலாம். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆரம்ப கட்டத்தில் நம்ம உணவு பழக்கத்தில் ஏற்படக்கூடிய நோய்களை உணவு மூலமே வந்து எப்படி சரி செஞ்சுக்கலாம் நம்ம உடம்ப அப்படின்றது ஒரு சிம்பிளாக, எல்லா நோய்க்குமே ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு கேட்டகரி இருக்கு. 1 week இருக்கு, 2 week, 3 week, 4 week, 5 week இப்படின்றது உணவு முறை வந்து இருக்கு. இந்த உணவின் அடிப்படை பார்த்தீங்கன்னா, இதை சாப்பிட்டா நோய் சரியாயிரும், அதை சாப்பிட்டா நோய் சரியாயிரும், இன்னொரு மருத்துவர்கள் பலர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே அப்படி இல்லைங்க. நம்ம உடல் அது சரி செய்யக்கூடிய வழி, நமக்கு தேவை உணவு கொடுக்கணும். அது எதன் அடிப்படையில் எப்படி கொடுத்தா சீக்கிரம் சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா உணவுகளையுமே நமக்கு வந்து சமைச்சு தான் நம்ம நிறைய சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ சமைக்காத உணவுகளில் நமக்கு மிக பிடித்தமான உணவு, நல்ல உணவுகள் நமக்கு உண்மையிலே எல்லாருக்குமே இது பிடிக்கும். இதை ஃபாலோ பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நல்ல உடலுக்கு என்ன தேவை அப்படின்னா சக்தி தேவை. அது எங்கேருந்து எடுத்துக்கிறது? உணவுலேருந்து எடுத்துக்குது. அப்போ எப்படி உணவு சாப்பிட்டா அந்த சத்துக்கள் உடலில் பெறும் அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து இப்போ காலை உணவுகள்லாம் நம்ம பார்த்தோம்னா, எல்லா நோயும் இருக்கிறவங்களும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒபிசிட்டி இருக்கிறவங்க கூட இதை நீங்கள் கண்டினியூட்டி பண்ணலாம். ஏன்னா ஒபிசிட்டி இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உணவை கட்டுப்படுத்துகிறாங்க. சாப்பிட்டா அதிகம் சாப்பிட்டா எங்கேயும் உடம்பு தின்னு அதிகமாக போட்டுருமோ அப்படின்ட்டு. அதே மாதிரி சக்கரை நோய் இருக்கிறவங்க பணம் சாப்பிட்டா சக்கரை நோய் அதிகமாயிருமோ, இது மாதிரி கொலஸ்ட்ரால் இருக்கவங்க இந்த உணவை சாப்பிடலாமா அது சாப்பிடலாமான்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்களே தவிர, யாரும் வந்து உணவை வந்து ஒழுக்கத்தை வந்து ஒழுங்குபடுத்துறதில்லை. அந்த ஒழுங்குபடுத்தும் போது தான் வியாதிகள் வந்து குறைய ஆரம்பிக்குது. அப்போ அந்த மாதிரி உணவுகள் தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த சீசனில் விளையக்கூடிய பழங்கள் இருக்கோ அந்த வகையான பழங்களை கேப் விட்டு பசிக்கும் போது 4 வகையான பழங்கள், ஒரு 8 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் நம்ம இந்த உணவுகளை வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி மதியங்கள பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மல் பேஷண்ட்டாக இருக்கவங்க, ஒரு ரொம்ப கிரிட்டிக்கல் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து என்ன எடுக்கலாம் அப்படின்னா, மதியம் உணவு சமைச்ச உணவே எடுத்துக்கலாம். அதே போல் ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா, 5 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் பச்சை காய்கறிகள், அதுவும் 4 வகையான காய்கறி, உங்களுக்கு என்ன அந்த சீசனில் விளையுதோ எந்த காய்கறிகள் நம்ம பச்சையாக சாப்பிட முடியுமோ அந்த காய்கறிகளை வந்து எடுத்துக்கலாம். அதில் வந்து டேஸ்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மிளகுத்தூள், உப்பு, லெமன் மிக்ஸ் பண்ணி கூட ஷாலட்டாக பண்ணலாம். அதில் இன்னும் கூட அவுல் ஊற வச்சு அவுளோட கூட மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உணவுகளை ஈவினிங் டைமில், குவான்டிட்டி மட்டும் ஈவினிங் இந்த பச்சை காய்கறி சாப்பிடும்போது குவான்டிட்டி வந்து நிறைய போச்சுன்னா ஒரு சிலருக்கு திகட்டே இருக்குது. ஏன்னா கம்மியாக சாப்பிட்டா நிறைய சக்தி எடுத்துக்கக்கூடிய உணவு தான் இது. பழங்கள் அது நிறைய பேர் கேட்குறாங்க, சாப்பிடாம எப்படிங்க இருக்க முடியும்னு. நம்ம நிறைய உணவு எடுத்துக்கோம், ஆனால் குறைஞ்ச சக்தி எடுத்துக்கோம். ஆனால் குறைஞ்ச உணவு பழங்கள் இயற்கை உணவுகளை எடுத்துக்கும் போது நிறைய சக்தி உடல் கிடைக்கும். அப்போ உடல்ல நிறைய சக்தி கிரகிக்கும் போது எந்த உணவால் ஏற்பட்ட அந்த நோய் கழிவுகள் உடல்ல இருக்கும்போது அந்த நோய் கழிவுகள் முழுமையா வெளியேறதுக்கு வாய்ப்பளிக்கும் போது அந்த கழிவுகள் வந்து நீங்குது. இப்போ பொதுவாக குடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குடலுக்கு என்ன தேவைன்னா ஃபைபர் ஃபுட்டு தான் தேவை. இந்த படத்துல அதிகமாக ஃபைபர் ஃபுட்டு இருக்கு, அதே மாதிரி காய்கறிகள் ஃபைபர் ஃபுட்டு இருக்கு. ஒரு மனுஷன் குடலை சுத்தம் பண்ணிட்டாவே போகும் வழி வந்து வயிறு, வெளியாகக்கூடிய வழி குடல். இந்த ரெண்டு வழியும் ஒழுங்குபடுத்திட்டா உடல்ல இருக்கக்கூடிய நம்ம நோய்க்கு பேர் வச்சிருக்கோம், எவ்வளோ பேர் இருக்கு அந்த நோய்கள், என்ன நோயினே நம்மளுக்கு தெரியல, ஆனா நமக்கு எப்படி வாழணும்னு தெரியல, எப்படி இருக்கணும்னு தெரியல. ஸோ இந்த அடிப்படையே உணவு விஷயத்தை ஒழுங்குபடுத்தி சீர்படுத்தும். இந்த உணவுகளே கண்டினியூவா வாழ்நாள் முழுவதும் சாப்பிடணும் அப்படின்னு கேட்குறாங்க, அப்படியே இல்லைங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நோயாளியுடைய தன்மைக்கு ஏற்ப ஒரு வாரம் ஃபாலோ பண்ணலாம், இல்ல
இந்த மூணு நாள் ஃபாலோ பண்ணலாம், இல்லை இரண்டு வாரம் ஃபாலோ பண்ணலாம், மூன்று வாரங்கள். கால அளவு வந்து ஒவ்வொரு நோயாளியை தான் தீர்மானிக்கப்படும். அவங்களுடைய நோய்களுடைய விகிதச்சாரம், அவங்களுடைய பிரச்சனைகள், அவங்களுடைய தொந்தரவுகள், அதுக்கு தகுந்தாப்புல அந்த தொந்தரவுகளுக்கு தகுந்தாப்புல நம்ம பண்ணும்போது, இப்போ கேஸ்ட்ரிக் அல்சர்லாம் இருக்காங்கன்னா இந்த உணவுகளை மூணே நாள் சாப்பிட்டாங்கன்னா முழுமையாக அவங்க கேஸ்ட்ரிக் அல்சர் வந்து சரியாயிடும். ஏன் கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படின்றது ஒரு விஷயம் சொல்றேன், இந்த உணவுல அப்படின்னா அவங்க கெட்டு போனது கேஸ்ட்ரிக் உருவானதுக்கு மூல காரணம் வந்து அஜீர்ணம் தான். இப்ப பல உணவுகள் சீக்கிரமா செரிச்சிடும். அப்ப செரிமானம்ன்றது அஜீர்ணத்தை ஒழுங்குபடுத்தும் போது இயல்பாகவே ஒரு நோயில இருந்து விடுதலை கிடைச்சிடும். இந்த முறையை இதே போலதான் ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு கேட்டகரி இருக்கு. ஸோ அந்த நோய்க்கு தகுந்தாப்புல காலத்துடைய அளவுக்கு தகுந்தாப்புல மாறுபடும் போது ஈவன் கேன்சர் ஈஸியான முறையில நம்ம இதுல இந்த ஏன்னா உடம்பே கெட்ட சக்தியாகவும் கெட்ட கழிவுகளாகவும் இருக்கு. அப்ப நிறைய கழிவுகளே உடம்புல வச்சுக்கிட்டு அதே மருந்துகளையும் ரசாயன மருந்துகளையும் ரசாயன உணவுகளையும் உட்கொண்டு திரும்ப ஆரோக்கியத்தை தேடும் போது நமக்கு எப்படி ஆரோக்கியம் கிடைக்கும்? அப்ப நம்ம கேக்குறாங்க, இந்த உணவுல கூட பழங்கள்ல மருந்து தானே போடுறாங்க, காய்கறிகள்ல மருந்துகள் இருக்கு அப்படின்னு. நம்ம காய்கறி பழங்கள்ல இருக்கக்கூடிய மருந்துகளை விட நம்ம நேச்சுரலா நிறைய மருந்து மாத்திரையும் டைரக்டா சாப்பிடுற மருந்துகள் இருக்கு, அதுவும் ரசாயனம் தான். ஆனா அதை பத்தி நம்ம இன்ன வரைக்கும் யோசனை பண்ணது இல்லை. டைரக்டா கூல்ட்ரிங்க்ஸை குடிக்கிற அதுவும் ரசம் தான், ஆனா நிறைய பேர் அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறது இல்லை. இந்த மாதிரி உணவு முறைகள்ல நம்ம எல்லா நோய்க்கும் தீர்வு இருக்கு. இதன் அடிப்படையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க.